கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு கொடிமரம் பிரதிஷ்டை நடைபெற்றது. 108 வைணவ திருத்தலங்களில் 76வது திருத்தலமும் மலைநாட்டு திருப்பதிகளில் 2வது திருத்தலமுமானது திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில். தற்போது இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 450 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் தற்போது தெய்வ பிரசன்னம் நடத்தப்பட்டு கொடிமரம் பிரதிஷ்டை நடைபெற்றது. இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழக கேரளாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடத்த புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. புனரமைப்பு பணிகளை விரைந்து முடித்து மகா கும்பாபிஷேகம் நடத்த தமிழக அரசுக்கு பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 3 குழந்தைகள் ஏரியில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் அடுத்த இலக்கியனூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ராமு மணிமேகலை, இவர்களுக்கு விக்னேஷ் சர்வேஷ் என்ற இரட்டை ஆண் குழந்தைகள் இருந்தனர். இவர்கள் திருப்பெயரில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற நிலையில் அங்கு குழந்தைகள் இருவரும் உறவினரின் குழந்தையான விவேகனுடன் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது காணாமல் போயுள்ளனர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து போலீசார் சந்தேகத்தின் பேரில் அப்பகுதியில் உள்ள ஏரியில் திணைப்பு வீரர்களின் உதவியோடு தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 7 மணி நேர தேடுதலுக்கு பின் குழந்தைகள் மூவரும் சடலமாக மீட்கப்பட்டனர். உடல்களை பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.